நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 11ல நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு டே 11ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டாப்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மெத்தட் ஆஃப் குரூப்பிங், இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையரை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டு 39ல மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஒர்க்கிங் ரூல் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு 5 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிப்போம். ஸோ அதே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கார்னரில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 40ல மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷன் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளையர்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம், இதில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், இதோட ஒர்க்கிங் ரூல் என்ன, இதை நம்ம வந்து எப்படி ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை நம்ம போன பார்ட்லேயே பார்த்துருப்போம். ஜஸ்ட் இங்கே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி ப்ளஸ்ஸு கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம பார்க்குற கேபிட்டல் பி கியூ ஆர்ன்றது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன இருக்கும் நமக்கு எக்ஸ் ஒய் இசட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் அதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா குரூப்பிங் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப்பிங் மெத்தடில் நம்மளால் ரெண்டையும் குரூப் பண்ணி நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியல அப்படின்னா மல்டிப்ளையர்ஸ் மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளையர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன எப்போதும் போல் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்டெப் ஒன்னில் ஃபைண்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் டி எக்ஸ் பை கேபிட்டல் பி டி ஒய் பை கேபிட்டல் கியூ டி இசட் பை கேபிட்டல் ஆர். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதோட வேல்யூ நமக்கு தெரியணும், கேபிட்டல் பியோட வேல்யூ அடுத்து கேபிட்டல் கியூவோட வேல்யூ கேபிட்டல் ஆரோட வேல்யூ. இப்போ இந்த கேபிட்டல் பி கியூ ஆர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பியோட கோஎஃபிஷியன்ட்டை கேபிட்டல் பின்னு எடுப்போம், ஸ்மால் கியூவோட கோஎஃபிஷியன்ட்டை கேபிட்டல் கியூன்னு எடுப்போம், ஈக்குவல்டுன்னு வர்ற டேர்மை நம்ம என்னென்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த கேபிட்டல் பி கியூ ஆர்ன்றது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன வரலாம், எக்ஸ் ஒய் இசட்ல நமக்கு வரலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்டு சி ஒன் கமா சி டூ. ஸோ குரூப்பிங் மெத்தட்லையுமே நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன தான் கண்டுபிடிச்சிருப்போம், சி ஒன் சி டூ தான் கண்டுபிடிச்சிருப்போம். அங்கே சி ஒன் சி டூ கண்டுபிடிக்கிறப்ப ஸோ இங்கே உள்ள இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா குரூப் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு செகண்டை குரூப் பண்ணியிருப்போம், இல்லை செகண்டு தேர்டை குரூப் பண்ணியிருப்போம், இல்லைனா ஃபஸ்ட்டு தேர்டை குரூப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டேரெக்டாக இன்டகிரல் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா வேரியபிளை தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வேரியபிளை செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளையர்ஸை சூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மல்டிப்ளையர் சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சி ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மல்டிப்ளையர் சூஸ் பண்ண போகிறோம், சி டூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மல்டிப்ளையர் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மல்டிப்ளையர்ஸ் தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப நான் ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன் நான். ஸோ அதை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சி ஒன் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா
சோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மல்டிப்ளையர் சூஸ் பண்றோம்னு வெச்சீங்களேன் இப்போ இதுல C1 கண்டுபிடிக்கணும் இன்னொரு என்ன கண்டுபிடிக்கணும் C2 கண்டுபிடிக்கணுமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இஃப் இட் பாசிபிள் டு சூஸ் LMN இப்போ நம்ம வந்து ஒரு மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிக்கிறேன் LMN அப்படி நம்ம எடுத்துக்கறோம்னு வெச்சீங்க ஜெனரலா C1 வேல்யூ நான் கண்டுபிடிக்க போறேன் இதுக்கு நான் ஒரு மல்டிப்ளையர் LMN அப்படி நான் சூஸ் பண்ணிட்டேன்னு எடுத்துட்டேனா இத மல்டிப்ளை பண்ண அப்படினா LDX/L(P) னு வரும் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எம் இன்ட்டு டிஒய் பை எம் கியூன்னு வரும் இங்கே என் இன்ட்டு டிஇசட் பை என் ஆர்னு வரும் இப்போ இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா இங்கே டினாமினேட்டர்ல உள்ள எல்பி பிளஸ் எம் கியூ பிளஸ் என் ஆர் இப்போ இந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரணும்னா ஜீரோன்னு வரணும் ஸோ இதுதான் கண்டிஷன் ஸோ இதை கூட நமக்கு வந்து கேட்கலாம் ஸோ அதனால இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுங்க ஒரு மல்டிப்ளையரை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இங்கே டினாமினேட்டர்ல உள்ள இந்த டேர்மை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோன்னு கிடைக்கணும் அந்த ஜீரோன்னு கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளையரை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்றதை மட்டும் அந்த ட்ரிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் மல்டிப்ளையரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஆன்சரே நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இந்த எல்பி பிளஸ் எம் கியூ பிளஸ் என்ஆரோட வேல்யூ ஜீரோன்னு வந்துச்சுன்னா நம்ம தென் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எல் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் எம் இன்ட்டு டிஒய் பிளஸ் என் இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக இதை அப்படியே இன்டகல் பண்ணிடலாம் LTX அடுத்து MDY NDZ இதை இன்டகல் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கிடைச்சிடும் C1 அப்படின்னு கிடைச்சிடும் இப்போ இதே மாதிரி அடுத்து C2 கண்டுபிடிக்கிறப்ப இங்கே ஒரு மல்டிப்ளையர் நம்ம எடுத்துக்கணும் அந்த மல்டிப்ளையரை இங்கே டினாமினேட்டரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும் ஸோ இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சி ஒன் வேல்யூ சி டூ வேல்யூ கண்டுபிடிச்சிருவோமா அடுத்து ஸ்டெப் த்ரீல நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும் த சொல்யூஷன் பை ஆஃப் சி ஒன் கமா சி டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதுதான் ஒர்க்கிங் ரூல் ஸோ அந்த மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துங்க கேபிட்டல் பி கியூ ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா சி ஒன் சி டூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும் இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்றப்ப நமக்கு என்ன கண்டிஷன் வரணும் டினாமினேட்டர் அந்த மல்டிப்ளையர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் ஜீரோன்னு வரணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மல்டிப்ளையர் சூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் சி ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மல்டிப்ளையர் இன்னொன்று சி டூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மல்டிப்ளையர் சூஸ் பண்ண போறோம் இந்த சி ஒன் சி டூ வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் பை ஆஃப் சி ஒன் கமா சி டூ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த ஒர்க்கிங் ரூல பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எடுத்து எப்படி சால்வ் பண்ண போறோன்றத பார்ப்போம் இப்போ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு ஃபைவ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஃபைவ் ப்ராப்ளம் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்த ஃபைவ் ப்ராப்ளத்துக்கும் நம்ம மல்டிப்ளையரை எப்படி சூஸ் பண்றன்றத ஸோ இந்த ஃபைவ் ப்ராப்ளத்தையும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் மல்டிப்ளையர் சூஸ் பண்றதுல தான் நமக்கு இருக்குது ஸோ அந்த மல்டிப்ளையரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சரு ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும் ஸோ நம்ம மல்டிப்ளையர் சூஸ் பண்ணி டினாமினேட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ வரணும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி மாடலில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்டிப்ளையர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரிக்கை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகே கவனிங்க இப்போ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சால்வ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு பி பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யாம் இப்போ கவனிச்சிங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர் இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்கணுமா இப்போ இதை அப்படியே செக் பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள் ஸோ இங்கே உள்ளது கேபிட்டல் பி இங்கே உள்ளது கேபிட்டல் கியூ இங்கே உள்ளது கேபிட்டல் ஆர் இப்போ முதல்ல நம்ம எதோட வேல்யூ தெரியணும் கேபிட்டல் பியோட வேல்யூ ஒய் மைனஸ் இசட் கேபிட்டல் கியூவோட வேல்யூ இசட் மைனஸ் எக்ஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ முதல்ல இந்த பி கியூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் டிஎக்ஸ் பை கேபிட்டல் பி டிஒய் பை கேபிட்டல் கியூ டிஇசட் பை கேபிட்டல் ஆர் இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டிஎக்ஸ் பை ஒய் மைனஸ் இசட்னு வரும் அடுத்து டிஒய் பை இசட் மைனஸ் எக்ஸ்னு வரும் அடுத்து டிஇசட் பை என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் குரூப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது அதே மாதிரி செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே வந்து வேரியபிளை தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி மாடலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளையரை சூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க இதே தான் போன மெத்தட்லையும் நம்ம பார்த்துருப்போம் குரூப்பிங் மெத்தட்லையும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் வரைக்கும் காமன் தான் இப்போ இதை குரூப் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க டினாமினேட்டரில் ஒய் மைனஸ் இசட்
இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்ப இதை நம்ம ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட். இதை ஃபுல்லாத்தையும் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு என்னதான் வரும் நமக்கு, ஜீரோன்னு வரும். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட்ன்றது என்ன அப்படின்னா, எடுத்துங்க எக்ஸ் ஒய் இசட். இப்ப இதை வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒய் மைனஸ் இசட்டா. இப்ப இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் இசட் பிளஸ், அடுத்து இங்க எனக்கு என்ன வரும், இசட் மைனஸ் எக்ஸ் பிளஸ், அடுத்து இங்க என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய். இப்ப இதை ஆட் பண்ணி பாருங்க, மைனஸ் இசட் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருமா. அப்ப சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம் வரும். இப்ப இது ஜீரோன்னு வந்துடும். இப்ப இதே டேர்ம் நல்லா கவனிச்சிங்க, ஒய் மைனஸ் இசட்ன்னு இருக்கு பாத்தீங்களா, எனக்கு இந்த இடத்துல எந்த வேரியபிள் இல்ல, எக்ஸ் வேரியபிள் இல்ல. அப்ப இந்த இடத்துல இதை அப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் போட்டீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி எனக்கு என்ன வரும், ஜீரோன்னு வரும். அதாவது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் பிளஸ் ஒய் இன்ட்டு என்ன வரும், இசட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஜீரோ தான் வரும். அப்ப நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல ஒய் மைனஸ் இசட்டு இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா ஒன்னு ஜீரோன்னு வந்துடும், இன்னொன்னு அங்க என்ன வேரியபிள் இல்லையோ அந்த வேரியபிளால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை அப்படி எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப இந்த மாடல் எடுத்துக்குவோம். இப்ப செகண்ட் ஒன் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னதான் கிடைக்கும், ஜீரோன்னு கிடைக்கும். அதாவது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த டைம் என்ன இருக்கும், இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த டைம் என்ன இருக்கும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வருமா. இப்ப இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்ப இதே ஃபார்மேட்டை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்க வேரியபிள் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்கா, இதுல எந்த வேரியபிள் இல்ல, எக்ஸ் ஸ்கொயர் இல்ல. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஈக்குவல் டு கண்டிப்பா என்னதான் வரும், ஜீரோன்னு வரும். அப்ப கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை இந்த ரெண்டு ஃபார்மெட்டுக்கு நமக்கு வந்து மாத்திட்டோம் அப்படின்னா மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிடலாம். இப்ப இதை ஒரு மல்டிப்ளையர் இதை ஒரு மல்டிப்ளையர், இங்க இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணா ஜீரோன்னு கிடைச்சிச்சுன்னா நம்ம மல்டிப்ளையரை என்ன எடுத்துக்கலாம், 1,1,1 எடுத்துக்கலாமா. நம்ம சூஸ் பண்ற மல்டிப்ளையர் ஒன்னு வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்ல வரலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டைம்ல வரலாம், எப்படி வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளையர்ஸ் இங்க எனக்கு என்ன வரும், எக்ஸ் ஒய் இசட் இதை எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப இதே இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளையர் நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், 1,1,1. அப்ப இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணா ஜீரோ வந்துச்சுன்னா 1,1,1 எடுத்துக்கலாம். ஸோ இங்க முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளையர் என்ன சூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்றதுக்கு ஸோ இந்த இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். மல்டிப்ளையரை சூஸ் பண்ணி டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம், இன்டர்வல் பண்ண போறோம், அந்த மெத்தட ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே கவனிங்க, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்ல இருக்குதான், இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுவோம், 1,1,1. அதாவது இருக்கிற டேர்ம் அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்க, ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் இசட் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டினாமினேட்டர் ஜீரோ வரணும். இங்க இருக்கிற டினாமினேட்டரை நம்ம மல்டிப்ளையரால சூஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா ஜீரோ வரணும். இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு டைரக்டா ஒன்று நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், அடுத்த ப்ராப்ளத்துல நம்ம மல்டிப்ளையரை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். 1 × dx / 1 × y − z / 1 × dy / 1 × dy / 1 × z − x / 1 × x − y. இப்ப டினாமினேட்டர் ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்க, ஜீரோன்னு வருதா. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம dx plus dy plus dz equal to 0. டினாமினேட்டர் இந்த டேர்ம் ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா இங்க உள்ள டேர்ம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், dx plus dy plus dz equal to 0 கொண்டு வந்துடலாம். இப்ப இதை அப்படியே இன்டகிரல் பண்ணீங்க அப்படின்னா dx plus dy plus dz dx இன்டகிரல் பண்ணா x dy இன்டகிரல் பண்ணா y dz இன்டகிரல் பண்ணா z equal to c1. இப்ப ஃபர்ஸ்ட் c1 என்ன கிடைச்சிரும், x plus y plus z equal to c1 கிடைச்சிருமா. அடுத்து செகண்ட் மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும். இப்ப செகண்ட் மல்டிப்ளையர் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்,
இங்க என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. இதுல இல்லாத வேரியபிளை மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க எனக்கு என்ன இருக்கு? YZ. அப்ப எனக்கு இங்க என்ன இல்ல? X. அப்ப X ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க அதே மாதிரி வேரியபிள் Y ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க வேரியபிள் Z. அப்ப நம்ம மல்டிப்ளையர் என்ன சூஸ் பண்ணிக்கிறோம்? இங்க X, Y, Z. அப்ப இங்க நமக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா X DX by X into Y minus Z. Y DY by Y into Z minus X. Z DZ by Z into X minus Y. இப்ப டினாமினேட்டரை ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்க. இங்க பிளஸ் எக்ஸ் ஒய்னு வரும், இங்க மைனஸ் எக்ஸ் ஒய். ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்ப நியூமரேட்டர்ல உள்ளது என்னது? எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பிளஸ் இசட் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாமா? இப்ப இதை அப்படியே இன்டெகிரல் பண்ணலாம். எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பிளஸ் இசட் டிஇசட். வேரியபிள் டிஇசட்னா இங்க வந்து இசட் இருக்கணும், டிஒய்னா ஒய் இருக்கணும், டிஎக்ஸ்னா எக்ஸ் இருக்கணும். இப்ப இதை இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஒய் ஸ்கொயர் பை டூ பிளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு சி டூ கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன்ல அப்ளை பண்ணலாம். பை ஆஃப் சி ஒன் கமா சி டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திருப்போமா? இப்போ பை ஆஃப் சி ஒன் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் கமா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ பிளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ சப்போஸ் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பை டூன்றது காமனாக இருக்கா? இப்போ இதை டூ ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த சைடு எனக்கு டூ சி டூன்னு வரும். இப்போ இந்த டூ சி டூ கான்சன்ட்னால நான் அகைன் சி டூன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் கமா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரலாம். ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அரேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளையரை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறது. கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா குரூப்பிங் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. குரூப்பிங் மெத்தடில் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும். இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே நம்ம பார்த்த இந்த ரெண்டு மாடலில் கொண்டு வாங்க. இந்த ரெண்டு மாடலில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளையரை சூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் பி பிளஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் கியூ ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இங்கே கொடுத்துக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குதா? இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடி போனோமா? கேபிட்டல் பியோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட்டு கேபிட்டல் கியூவோட வேல்யூ ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம்? நம்ம டிஎக்ஸ் பை கேபிட்டல் பி அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் டிஒய் பை கேபிட்டல் கியூ ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் டி இசட் பை ஆர் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். இப்போ மல்டிப்ளையரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்மெட் பார்த்துருப்போம். ஒன்று சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் வந்துச்சுன்னா ஜீரோ வரும், அப்படி இல்லைன்னா சம்மேஷன் ஆஃப் இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் வந்தால் ஜீரோன்னு வரும். இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட்ன்னு இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஃபார்மெட்டில் இருக்குதா? அப்போ இதை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணால் ஜீரோன்னு வருமா? இப்போ இங்கே இருக்கிற டேர்மில் இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா ஜீரோ கிடைக்கும். இப்போ அடுத்த டேர்மில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை கேன்சல் பண்ணணும். எனக்கு வெறும் ஒய் மைனஸ் இசட் மட்டும் வரணும். அப்போ எனக்கு இந்த எக்ஸை கேன்சல் பண்ணணும், இந்த ஒய்யை கேன்சல் பண்ணணும், இந்த இசட்டை கேன்சல் பண்ணணும். இந்த ரெண்டே ரெண்டு மல்டிப்ளையர் தான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நான் ஒன் காமா ஒன் காமா ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே ஒன்னால் மல்டிப்ளை பண்ணி ஒன்னால் டிவைட் பண்ணுறோம். எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் டிவைட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி ஒன்னால் மல்டிப்ளை பண்ணி ஒன்னால் டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே அதே மாதிரி ஒன்னால் மல்டிப்ளை பண்ணி ஒன்னால் டிவைட் பண்ணுவோம். இப்போ ஒன் கமா ஒன் கமா ஒன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ டினாமினேட்டரை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள் ஜீரோன்னு வரும். அப்போ எனக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்கும்? டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா? இதை அப்படியே இன்டெகிரல் பண்ணுங்கள். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு சி ஒன். ஸோ இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளையரை சூஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இப்போ அடுத்தது செகண்ட் மல்டிப்ளையர்ஸ். இப்போ செகண்ட் மல்டிப்ளையர் என்ன சூஸ் பண்ணுறோம் நம்ம கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒய் மைனஸ் இசட் மட்டும் வரணும். அப்போ இங்கே உள்ள எக்ஸு கேன்சல் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஒன் பை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகுமா? அடுத்த டேர்மை ஒன் பை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்த டேர்மை ஒன் பை இசட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
இப்போ எனக்கு இந்த இடத்துல 1/x ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்க 1/y ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆயிரும். 1/z ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இசட்டுக்கு இசட் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்கும், இங்க 1/x dx, அடுத்த டேர்ம் 1/y dy, அடுத்த டேர்ம் 1/z dz ஈக்குவல் டு 0 னு எடுப்போமா. இப்போ இது அப்படியே இன்டெகிரல் பண்ணுங்க. இன்டெகிரல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 1/x இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா log x, அடுத்த டேர்ம் log y, அடுத்த டேர்ம் log z ஈக்குவல் டு c2 னு வரும். இப்போ இது log a plus log b plus log c அப்படின்னா log of abc னு பார்த்துருப்போமா. அப்போ xyz ஈக்குவல் டு, ஸோ இங்கே லாக் சி டூன்னு போடுவோம். ஸோ இங்கே லாக் வர்றதுனால த கான்ஸ்டன்ட்டை லாக் சி டூன்னு எடுத்துங்க. இப்போ ரெண்டு சைடும் லாகை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சி டூ ஈக்குவல் டு என்ன கிடச்சிடும் நமக்கு, எக்ஸ் ஒய் இசட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷனில் பை ஆஃப் சி ஒன் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், சி டூ வேல்யூ என்னது எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மல்டிப்ளையரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக அப்படியே இன்டர்வல் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஒன்னை எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ணீங்கன்னா எக்ஸு, அடுத்து ஒன்னை ஒய்யை பொறுத்து இன்டர்வல் பண்ணிங்கன்னா ஒய், அடுத்து ஒன்னை இசட்டை பொறுத்து இன்டர்வல் பண்ணிங்கன்னா இசட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சி ஒன் வந்துடும். மல்டிப்ளையரை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதை அப்படியே இன்டர்வல் பண்ணோம்னா இங்கே ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள் 1/x, 1/y, 1/z. 1/x-ஐ எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ணீங்க அப்படின்னா லாக் எக்ஸ், 1/y-ஐ ஒய்யை பொறுத்து இன்டர்வல் பண்ணிங்கன்னா லாக் ஒய், 1/z-ஐ இசட்டை பொறுத்து இன்டெகிரல் பண்ணிங்க அப்படின்னா லாக் இசட் ஈக்குவல் டு லாக் சி டூன்னு வரப்போகுது. ஸோ நமக்கு ஆன்சர் டைரெக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ மல்டிப்ளையரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளையரை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு பி, ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு இசட் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி, கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர், இந்த ஃபார்மெட்டில் இருக்குதா. இதில் கேபிட்டல் பி வேல்யூ என்னது எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், கேபிட்டல் கியூவோட வேல்யூ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ இசட் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிஎக்ஸ் பை கேபிட்டல் பியோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து டிஒய் பை கேபிட்டல் கியூ ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர், அடுத்து டிஇசட் பை ஆர், ஆரோட வேல்யூ என்னது இசட் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மல்டிப்ளையரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சம்மேஷன் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஜீரோ வரும்னு பார்த்தோம். இதே இது இன்னொரு ஃபார்மெட் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல வேரியபிள் இசட்டு ஒய்னா இங்கே எக்ஸு ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியிருந்துச்சுன்னா இதோட வேல்யூ ஜீரோ வரும்னு பார்த்தோமா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மெட்டுக்கு தான் மாற்ற போகிறோம். இப்போ கவனிங்க, எனக்கு இங்கே கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தில் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே முன்னாடி எனக்கு என்ன இருக்குது எக்ஸ் இருக்குதா. அப்போ ஒன்று இந்த எக்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்னு மாற்றணும், அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸை அப்படியே நான் கேன்சல் பண்ணணும். இங்கே வர ஒய்யை நான் ஒய் ஸ்கொயர்னு மாற்றணும், இல்லாட்டி ஒய்யை கேன்சல் பண்ணணும். இங்கே உள்ள இசட்டை நான் கேன்சல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இசட் ஸ்கொயர்னு மாற்றணும். இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்னா ஈஸி. இப்போ நான் இந்த இடத்துல கவனிங்க, ஃபஸ்ட்டு மல்டிப்ளையர் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸை நான் எக்ஸு ஸ்கொயர்னு மாற்றுறேன். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணுமா, இந்த ஒய்யை ஒய் ஸ்கொயர்னு மாற்றணும்னா ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன், இசட்டை இசட் ஸ்கொயர்னு மாற்றணுன்றதுனால இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளையர் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இப்போ இதை நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு நியூமரேட்டரில் எக்ஸு டிஎக்ஸ்னு வரும், ப்ளஸ் இதை ஒய் டிஒய்னு வரும், அடுத்த டேம் என்ன இருக்கும் இசட் டிஇசட்னு இருக்கும். இந்த டேம் என்ன மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த டேம் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர்னு வரும், இந்த டேம் இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ நீங்கள் வேணால் இதை ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஜீரோ தான் வரும். ஸோ நம்ம எடுத்துக்கிற மல்டிப்ளையர் என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஜீரோ வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இதை அப்படியே இன்டெகிரல் பண்ணுங்க, இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ், இன்டெகிரல் ஒய் டிஒய், இன்டெகிரல் இசட் டிஇசட். எக்ஸை இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு சி ஒன் வரும். இப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ சி ஒன் வரும். ஸோ இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், சி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் கான்ஸ்டன்ட்டை.
இப்போ ஃபர்ஸ்ட் சி ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். இப்போ கவனிங்க, இந்த எக்ஸ நான் எக்ஸ் ஸ்கொயர் மாத்திட்டேன், அடுத்த டைம்ல இந்த எக்ஸ நான் கேன்சல் பண்ணணுமா? இந்த எக்ஸ கேன்சல் பண்ணணும்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கேன்சல் ஆகும்? ஒன் பை எக்ஸால மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகுமா? அடுத்த டேர்ம் ஒன் பை ஒய்யால மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகும், அடுத்த டேர்ம் ஒன் பை இசட்டால மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆகும். இப்போ இதை ஒன் பை எக்ஸால மல்டிப்ளை பண்ணி ஒன் பை எக்ஸால டிவைட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒய் கேன்சல் ஆகும், இசட் கேன்சல் ஆகுமா? அப்போ எனக்கு நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்கும், ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், ஒன் பை ஒய் டிஒய், ஒன் பை இசட் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். டினாமினேட்டர் ஃபுல்லாக இந்த எக்ஸ் ஒய் இசட்டை கேன்சல் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஜீரோ தான் வரும். இப்போ இதை அப்படியே இன்டகல் பண்ணுங்க, ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், ஒன் பை ஒய் டிஒய், ஒன் பை இசட் டிஇசட். ஒன் பை எக்ஸை இன்டகல் பண்ணோம் அப்படின்னா லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய் பிளஸ் லாக் இசட் ஈக்குவல் டு லாக் சி டூ. ஸோ இதை தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம், எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு சி டூ. லாகை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, சி டூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இருந்து இந்த சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் காமா எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஓகே அவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எம் இசட் மைனஸ் என் ஒய் இன்ட்டு பி பிளஸ் என் எக்ஸ் மைனஸ் எல் இசட் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எல் ஒய் மைனஸ் எம் எக்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா? ஸோ நமக்கு கொடுத்துக்கிற ப்ராப்ளம் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன்ற ஃபார்மெட்டை எடுத்துச்சுன்னா ஒன்று குரூப்பிங் மெத்தட் எடுத்து சால்வ் பண்ணுங்க, இல்லாட்டி மல்டிப்ளையர்ஸ் மெத்தட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளையர்ஸ் மெத்தட் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் டிஎக்ஸ் பை கேபிட்டல் பி, கேபிட்டல் பியோட வேல்யூ என்னது, எம் இசட் மைனஸ் என் ஒய். அடுத்து டிஒய் பை கியூ, கியூவோட வேல்யூ என்னது, என்எக்ஸ் மைனஸ் எல்இசட். டிஇசட் பை ஆரோட வேல்யூ என்னது, எல்ஒய் மைனஸ் எம்எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோ வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்மு எல்லு எம்மு என்னன்னு இருக்கும், வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்ன்னு இருக்கும். நல்லா கவனிச்சிக்கிங்க, இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள் எல்எம்என். இதே மாதிரி இந்த எல்எம்என்னுக்கு பதிலாக ஏதாச்சும் நம்பரில் கூட கேட்கலாம். ஸோ இதாவது த்ரீ இசட் மைனஸ் ஃபோர் ஒய், த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட், இந்த மாதிரி நம்பரில் கூட இருக்கலாம். ஸோ கான்செப்டும் இதுதான், நான் ஜென்ரலாக எல்எம்என் வச்சு போடுறேன். இதே மாதிரி நம்பரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை யூர்செல்ஃப் அப்படின்ற ப்ராப்ளம் கொடுத்துருப்போம். ஸோ அங்கே இதை நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஒன்று கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி மல்டிப்ளையர் சூஸ் பண்ணலாம், இன்னொன்று வேரியபிளை பேஸ் பண்ணி மல்டிப்ளையர் சூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் எம்மு என், இதில் கான்ஸ்டன்ட் டேம் எம்என் இருக்கா, இதில் உள்ள இல்லாத கான்ஸ்டன்ட் டேம் என்னது எல். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நான் எல்லால் மல்டிப்ளை பண்ணுறேன், செகண்ட் ஒனில் பாருங்கள் என்னு எல் இருக்கும், இங்கே எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்டு ஒனில் எல்லு எம் இருக்கும், இங்கே நான் என்னால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் எதை பேஸ் பண்ணியிருக்கேன், நான் கான்ஸ்டன்ட் டேர்மை சூஸ் பண்ணி மல்டிப்ளையர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல் டிஎக்ஸ்னு வருமா, அடுத்த டேர்மு எம் டிஒய்னு வரும், அடுத்த டேர்ம் என் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ இதை நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எல் எம் இசட்னு வரும். ஸோ இந்த இடத்துல வேணால் செக் பண்ணி பார்த்துக்குவோம், எல் எம் இசட் மைனஸ் எல் என் ஒய், அடுத்த டேர்ம் எம் எடுத்திருக்கோமா எம்மு என்எக்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம் எல் இசட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம் என்னா, அப்போ என் எல் ஒய் மைனஸ் என் எம்மு எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இங்கே எல் எம் இசட்டு ப்ளஸில் இருக்கும், இதே எல் எம் இசட் எங்கே வருதுன்னு பாருங்கள் மைனஸில் இருக்கும். அப்போ இது கேன்சல் ஆயிருமா, எல் என் ஒய் வேறு எங்கே இருக்குது, எல் என் ஒய் இது ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே எம் என்எக்ஸ் இங்கே மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகும். அப்போ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் டேர்மு என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளையர், வேரியபிள் என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன கான்ஸ்டன்ட் இல்லையோ அந்த டேர்மால் அங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம், இங்கே என்ன வேரியபிள் இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்படியே எல்எம்என் அப்படின்னு சூஸ் பண்ணோமா, இதை அப்படியே இன்டகல் பண்ணுங்கள், இன்டகல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எல் டிஎக்ஸை இன்டகல் பண்ணால் எல்எக்ஸ், இங்கே எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு சி ஒன் அப்படின்னு எடுப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு,
LX plus MY plus NZ equal to C1. இப்ப இது ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கான்ஸ்டன்ட் டைம் பேஸ் பண்ணி மல்டிப்ளையர் நம்ம எடுத்தோம். ஸோ அதில் C1 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வேரியபிளே எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் மல்டிப்ளையரில் நம்ம சூஸ் பண்ணுறப்ப வேரியபிள் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம X, Y, Z. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைமில் வேரியபிள் Z இருக்கு, Y இருக்கு. இங்கே எனக்கு என்ன வேரியபிள் இல்லை? X. அடுத்தது பாருங்க, இங்கே X, Z இருக்கும், வேரியபிள் Y இல்லை. இங்கே வேரியபிள் Y, X இருக்கும், Z இருக்காது. அப்போ நான் மல்டிப்ளையர் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் நான்? எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே நம்ம மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஜீரோ வருதுன்றது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணல, இந்த இடத்துல செக் பண்ணலை. பட் நீங்கள் மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறப்ப இங்கே டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் எம்இசட் மைனஸ் எக்ஸ் என்ஒய். அடுத்தது ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒய் என்எக்ஸ் மைனஸ் ஒய் எல்இசட். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை இசட்டால் மல்டிப்ளை பண்ணி ஒரு தடவை இதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்துங்க, எல்லாமே கேன்சல் ஆகி ஜீரோ வரணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளையரை சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஜீரோ வரல அப்படின்னா சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஒய் இல்லை மைனஸ் இசட்டு இல்லை மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இதை அப்படியே இன்டகல் பண்ணிடுவோமா, எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் இசட் டிஇசட்னு வரும். எக்ஸை இன்டகல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, ஒய்யை இன்டகல் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை டூ, இசட்டை இன்டகல் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு சி டூன்னு வரும். இப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிடும் நமக்கு, சி டூ, அதாவது டூ சி டூன்னு வரும். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், சி டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆஃப் சி ஒன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சால்வ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் இன்ட்டு பி மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இங்கே கொடுத்துக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பி கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆர். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குதா. இப்போ இதில் கேபிட்டல் பியோட வேல்யூ என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட். கேபிட்டல் கியூவோட வேல்யூ என்னது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும், அப்போ மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்டு. கேபிட்டல் ஆரோட வேல்யூ இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் டி எக்ஸ் பை கேபிட்டல் பி, அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்னு வரும். டி ஒய் பை கியூ மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்னு வரும். டி இசட் பை ஆர் இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். இப்போ மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறப்ப கவனிங்க, எக்ஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்னு இருக்கும், இங்கே மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்னு இருக்கும், இங்கே இசட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எக்ஸை கேன்சல் பண்ணி பாருங்கள், இந்த ஒய்யை கேன்சல் பண்ணி பாருங்கள், இசட்டை கேன்சல் பண்ணி பாருங்கள். இந்த டேமை கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிற டேமை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள், ஜீரோ வருதான்றதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன டேம் இருக்கும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்னு இருக்கும். இந்த ஒய்யை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட்னு இருக்கும். இந்த இசட்டை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த டேம் அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள், ஜீரோ வருதான்னு. ப்ளஸ் இசட் மைனஸ் இசட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ எல்லா டேமும் கேன்சல் ஆகி ஜீரோன்னு வருதா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸை கேன்சல் பண்ணணும், இந்த ஒய்யை கேன்சல் பண்ணணும், இந்த இசட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ நான் எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இதை ஒன் பை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஒன் பை எக்ஸால் டிவைட் பண்ணுவோமா. அப்போ ஃபஸ்ட்டு டேமு ஒன் பை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் டேமு ஒன் பை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்டு டேமு ஒன் பை இசட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறப்ப மல்டிப்ளையரை கரெக்டாக இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஜீரோ வரணும். இப்போ ஃபஸ்ட்டு டேம் என்ன கிடச்சிடும் எனக்கு, ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ்ஸு ஒன் பை ஒய் டிஒய் ப்ளஸ்ஸு ஒன் பை இசட் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோ.
இந்த மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிட்டோம்னா இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிள் தான், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறப்ப டினாமினேட்டரை அதை மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணால் ஜீரோ வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளையரை சூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இது அப்படியே இன்டகல் பண்ணினா என்ன வரும், ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே இன்டகல் ஒன் பை ஒய், இங்கே இன்டகல் ஒன் பை இசட்னு வருமா. அப்போ ஒன் பை எக்ஸை இன்டகல் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ், அடுத்த டேர்ம் லாக் ஒய், அடுத்த டேர்ம் லாக் இசட் ஈக்குவல் டு இங்கே லாக் சி ஒன் வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஒய் இசட் ஈக்குவல் டு சி ஒன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ஒய் இசட் ஈக்குவல் டு சி ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். இப்போ கவனிங்க, இந்த எக்ஸ் ஒய் இசட்டை கேன்சல் பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளையர் சூஸ் பண்ணோமா, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றணும்னா இதை இதால் நான் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ நான் இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட், அதாவது இதை வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து இதை ஒய் ஸ்கொயர்னு மாற்றணும்னா இதை ஒய் ஸ்கொயரால் மாற்றணும்னா இதால் மல்டிப்ளை பண்ணணும், ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட்னு வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஸ்கொயர்னு மாற்றணும் அப்படின்னா இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஆனால் எனக்கு இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, இந்த டேர்ம் இசட் ஸ்கொயர் மாற்றினோம்னா இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு, ஆனால் இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரே வரல நமக்கு. ஆனால் இசட்டு பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஸ்கொயரில் இல்லாமல் இருக்குது, நல்லா கவனிச்சிங்க, நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணதில் இசட் ஸ்கொயரே இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் இசட்டை ஸ்கொயர் பண்ணலை, இதை ஜஸ்ட் நான் இதை அப்படியே ஒன்னால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இசட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட்டு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட்டு. அப்போ இந்த ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகாதான், அப்போ இங்கே வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா இது எனக்கு எதில் வரணும், மைனஸில். அப்போ இங்கே நான் ஒன்றுன்னு எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த ஒன்றை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டேர்ம் மைனஸ்னு வரும், இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு வருமா. இப்போ இங்கே உள்ள மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றுறோம், செகண்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர்னு மாற்றுறோம், அடுத்த டேர்ம் இதை அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் ஒன்னால் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் டேர்ம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்டு டேர்ம் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளையரை சூஸ் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் உள்ள டேர்மோட மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி சைடில் ஆட் பண்ணி பார்த்துங்க, ஆட் பண்ணி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிங்க. இப்போ இங்கே நம்ம மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிட்டோமா, இப்போ இங்கே எனக்கு நியூமரேட்டரில் என்ன வரும், எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் மைனஸ் ஒன்னு வருதா, அப்போ மைனஸ் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் அந்த வேல்யூவில் அப்படியே மல்டிப்ளை பண்ணி இன்டகிரல் பண்ண வேண்டியதான், எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே இன்டகிரல் ஒய் டிஒய் மைனஸ் டிஇசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டிஇசட் என்டகிரல் பண்ணோம்னா இசட் ஈக்குவல்டி என்ன வந்துடும், சி டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், சி டூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும், பை ஆஃப் ஆல்ரெடி நம்ம இங்கே சி ஒன் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்கே உள்ளது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஸோ இதுதான் ஃபிஃப்த் குவஸ்டினோட ஆன்சராக இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளையரை பேஸ் பண்ணி ஒரு ஃபைவ் ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இதை ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே கவனிங்க, இப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை யுவர் செல்ஃபில் ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் ப்ராப்ளம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோர் ப்ராப்ளத்தையும் இப்போ நம்ம சால்வ் பண்ண மெத்தடில் மல்டிப்ளையரை சூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மல்டிப்ளையர் சூஸ் பண்ணணும். மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுறப்ப ரெண்டு மல்டிப்ளையர் சூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சி ஒன் கண்டுபிடிப்போம், அடுத்தது சி டூ கண்டுபிடிப்போம், அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பை ஆஃப் சி ஒன் கமா சி டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே உள்ள இந்த ஃபோர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். இதோட ஆன்சருமே இங்கே நம்ம கொடுத்துருப்போம், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணிக்கங்க. இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங் மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி மல்டிப்ளையர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும்,
லெக்ராஞ்சஸ் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரெண்டு பார்ட்டுமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 12 செகண்ட் ஆர்டர் லீனியர் பிடிஇ. ஸோ இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், ஸோ இதில் நமக்கு வந்து ஒர்க்கிங் ரூல் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.